அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செரினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணமிக்க கருவேப்பிலை குழம்பு எப்படி ஈஸியாக ரொம்ப ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக இதில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துருக்கீங்கன்னு யாரானாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி கண்டுபிடிக்க முடியாது? கருவேப்பிலைக்குன்னு தனியாக ஒரு வாசம் இருக்குது, ப்ளஸ் கருவேப்பிலை சேர்த்தா குழம்பு கண்டிப்பாக பச்சை கலரில் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. கண்டிப்பாக குழம்பு பச்சை கலரில் இருக்கவே இருக்காது, ப்ளஸ் கருவேப்பிலையோட வாசம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ரெண்டு காஞ்ச மிளகாய், அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5-6 மிளகு, இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 3 சின்ன வெங்காயம், 5 பூண்டுப்பல், இது ரெண்டத்தையும் நல்லா தட்டிட்டு அதையும் இந்த எண்ணெய் கூட சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கினதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஜீரகம், சோம்பு, மிளகு, மல்லி, காஞ்ச மிளகாய், 2 பட்டை, 1 கிராம்பு, இதெல்லாம் சேர்த்து ஏற்கனவே மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பவுடர்லேருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா பவுடரை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த ஸ்பைசஸோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச தேங்காய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜார்லேயுமே 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கருவேப்பிலை நம்ம சாப்பாட்டில் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து நம்ம கீழே போட்டுட்டு தான் சாப்பிடுவோம். அது நம்ம எல்லாருக்குமே பழக்கமானது. அதுலேயும் ஒரு சில பேர் அப்படியே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. கருவேப்பிலை சாப்பிட்டா கண்டிப்பாக முடி நிறையா வளரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சு கூட கருவேப்பிலையை நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்க மாட்டோம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை எல்லாம் போகும். ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டில் கருவேப்பிலை சேர்த்துட்டு வாங்க, சீக்கிரமாகவே சரியாயிரும். அது மட்டும் இல்லை, கருவேப்பிலை நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால ஜீரண சக்தி அதிகமாகும். ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லைன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இனிமேல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, இது ரெண்டத்தையுமே மிக்சியில் பவுடராக அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதிலிருந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த கரைச்ச மிக்சரையும் இந்த குழம்பு கூட சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையை இந்த குழம்புல சேர்க்கும்போது கண்டிப்பாக இந்த குழம்பு கருவேப்பிலையில் தான் வச்சதுன்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. ப்ளஸ் பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால இந்த குழம்பு ரொம்ப திக்னஸ் ஆகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலையும் இந்த குழம்பு கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போவே நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, ஆனால் இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்கானதாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். சில பேர் உடம்புல சுத்தமாக ரத்தமே இருக்காது, அவங்க ரொம்ப அனாமிக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ரத்த சோகை ப்ராப்ளம் உள்ளவங்க கண்டிப்பாக உங்களோட ஃபுட் கருவேப்பிலையே சேர்த்துக்கிட்டே வாங்க. மூல நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டில் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு. பச்சையாக இல்லாமல் நல்ல, நம்ம எப்போதுமே நார்மலாக நம்ம வீட்டில் குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த கலருக்கே வந்துருச்சு. ப்ளஸ் நம்ம பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்ததுனால ரொம்ப குழம்பு திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, இதை அப்படியே 1 மணி நேரம் மூடி வச்சுருங்கன்னா இன்னும் கூட ரொம்ப திக்னஸ் ஆகும். நான் 1 பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு கண்டிப்பாக இட்லி தோசைக்கு செம சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ மருத்துவ குணமிக்க இந்த கருவேப்பிலை குழம்பை நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.